வணக்கம் பிள்ளைகளே, குருகுலம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இப்பொழுது உங்களை சந்திக்கவிருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது பிரியோக உயிரியல் கடைசி 10வது அலகு பிரியோக உயிரியலில் 1வது தேர்ச்சி மட்டம் நாங்கள் முடித்து விட்டோம். அதாவது நீர் வளர்ப்பு, அலங்கார மீன் வளர்ப்பு 2 துறைகளையும் முடித்து விட்டோம். அடுத்தது 2வதாக நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது நாற்று மேடை, மற்றது இளைய வளர்ப்பினை தான் பார்க்க போகிறோம். இளைய வளர்ப்பு, மற்றது அலங்கார தாவர வளர்ப்பு என்றவற்றை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். 1வதாக நாங்கள் இப்பொழுது உங்களை நான் இளைய வளர்ப்பு மட்டத்துக்கு நான் உங்களை இப்பொழுது அழைத்து செல்ல இருக்கிறேன். பிள்ளைகளே, நாங்கள் இப்போது இளைய வளர்ப்பு டிஷ்யூ கல்ச்சர் என்ற பகுதியை நாங்கள் இப்பொழுது பார்த்துக்கொள்வோம். ஒரு குறுகிய பகுதி தான், உங்களுக்கு கணக்கு அவர்கள் பாடத்திட்டத்தில் சேர்க்கவில்லை. சிறிய பகுதி பாருங்கள். இதுதான் இப்பொழுது விவிடகாலமும் தாவரங்கள் பதிக முறையின பெருக்கம் வித்துக்கள் மூலம் பெருக்கப்பட்ட முறை இப்பொழுது இளைய வளர்ப்பு என்ற நவீன தொழில்நுட்பத்துக்கு வந்திருக்கின்றது. அந்த இளைய வளர்ப்பின் மூலம் நாங்கள் அடைஞ்சு கொள்ளக்கூடிய பயன்கள், அடிப்படை பயன்கள் என்ன என்றதை பற்றி நாங்கள் இதில் கொஞ்சம் சற்று விரிவாக பார்ப்போம். ரைட், சரி பாருங்கள். 1வது, சரி, நாங்கள் இப்பொழுது இளைய வளர்ப்பினுடைய செயற்பாட்டை சற்று விரிவாக பார்ப்போம். இங்கே பாருங்கள். 1வது, டிஷ்யூ கல்ச்சர் என்றால் என்ன என்று தெரிய வேணும். உங்களுக்கு வினா வருகிற பொழுது இப்படிப்பட்ட தலையங்கத்தை முதல்ல கொடுத்து எழுதினால் திருத்தரவர்களுக்கும் கொஞ்சம் உங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். பாருங்கள். 1வது, டிஷ்யூ கல்ச்சர் என்றால் என்ன? இளையங்களை ஒரு வித்து போல, ஒரு பதிக உடல் போல நாங்கள் அவற்றை வளர்க்குறோம். அதான் பாருங்கள் அங்கே தந்திருக்கு. பாருங்கள், உயிர் வாழும் கலங்களை, ஒத்த கலங்களை கொண்ட கலக்கூட்டங்கள், ஒரே வகையான கலங்களை கொண்ட வளர்ப்பு செய்தல் இளைய வளர்ப்பு அல்லது கல வளர்ப்பு எனப்படும். கல வளர்ப்பு எனப்படும். பாருங்கள், இது பாருங்கள், அல்லது கலங்கள், இளைய திண்டுகள், மூல முதலுருக்கள் போன்ற தாவர இளையங்களை, முளையங்கள், அங்குரங்கள், வேர்கள் போன்ற தாவர அங்கங்களை எதுவாக இருக்கலாம். ஒரு தாவரத்தின் எந்த பகுதியாகவும் இருக்கலாம். கிருமி அழிக்கப்பட்ட நிலையில், நாங்கள் ஏற்கனவே மைக்ரோபயாலஜியில் பார்த்தோம், பாக்டீரியா வளர்ப்பூடம், பாக்டீரியா வளர்க்கிறது, ஃபங்கஸை நாங்கள் வளர்ப்பூடத்தில் வளர்க்கறது, போஷண ஏகார், உருளைக்கிழங்கு ஏகார் போன்ற வளர்ப்பூடத்தில் எப்படி நுண்ணங்கிகளை வளர்த்தோமோ அதே போல ஆய்வுக்கூடங்களில் ஒரு தாவரத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட இளையத்தை எடுத்து வைத்து வளர்க்கிறது பொழுது அது ஒரு முழு தாவரமாக வளரும். உதாரணமாக நாங்கள் ஒரு இலையை எடுத்து வளர்த்தோம்னா இலை தான் பெறமண்டு இல்லை, அதில் முழு தாவரமும் பெறும். தண்டை வெட்டி வச்சால், தண்டினுடைய இலையத்தை எடுத்து வச்சால் தண்டு மட்டுமல்ல முழு தாவரம் வளரும். அது சொன்னால் முழு வளர் ஆற்றல் என்று நாங்கள் அவற்றை சொல்கிறோம். முழு வளர் ஆற்றல், சரியோ? ரைட், சரி பாருங்கள். நிலமேடங்கள் ஆய்வுக்கூட நிபந்தனைகளின் கீழ், ஆய்வுக்கூடம்ன்றால் உங்களுக்கு தெரியும், கட்டுப்பாடு. எப்படியான கட்டுப்பாடு? நுண்ணங்கியல் தொற்று அங்கே ஏற்படக்கூடாது, தாவரத்துக்கு வேண்டிய சகல போசாக்கு பொருட்களையும் அங்கே வழங்க வேண்டும். நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்ன போசாக்கு பொருட்கள் கொடுக்க போகிறோம்ன்றதை பார்த்துக்கொள்ளுங்கள். வளர்த்து நாங்கள் அவற்றை கண்ணை பொதுவாக ஒரு கண்ணாடி அறைக்குள்ளே வச்சு வளர்ப்பாக நான் ஏன் என்று சொல்லியிருக்கிறேன். அடிக்கடி உள்ளுக்குள்ளே போய் வந்தால் எங்களோட சேர்ந்து கிருமிகளும் உள்ளுக்கு நுழைஞ்சு விடும். இப்போ கண்ணாடி அறையண்டா நாங்கள் உள்ளுக்குள்ளே வராமலே கண்ணாடியின் ஊடாக கல்ச்சர் வளர்கிறதா, வளர்ச்சி அடைகிறதா, விருத்தி அடைகிறதா என்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட், சரி பாருங்கள். அனுகூலம் பாருங்கள், இதில் என்ன அனுகூலம்? ஒரு தாவரத்தினர் இல்லையா, இப்போ சில வழியில் ஒரு வித்தால் முளைச்ச தாவரம் நல்ல ஒரு இயல்பை கொண்டிருக்குன்ற வச்சுக்கொள்வோம். நல்ல ஒரு பழம், நல்ல ஒரு வகையான சுவை உடையது, நல்ல விருத்தி உடையது போன்ற இயல்புகளை கொண்டிருந்தால் அந்த தாவரத்தை அடுத்த முறை நாங்கள் லிங்க முறையின பெருக்கத்துக்கு நாங்கள் உட்படுத்தினோம்ன்றால் அந்த இயல்பு சில மறைஞ்சு போயிடும், அந்த இயல்பு மறைஞ்சு போயிடும். ஏனென்றால் அயன் மகந்த சேர்க்கையில் பரம்பரையில் கலக்கப்படையக்க அந்த இயல்பு மறைஞ்சு போயிடும். ஆனால் அந்த இயல்பை மாறாமல் அப்படியே நாங்கள் விருத்தி செய்யணும் என்று விரும்பினால் தான் இந்த இளைய வளர்ப்பு டிஷ்யூ கல்ச்சரை நாங்கள் மேற்கொள்கிறோம். பாருங்கள், பாருங்கள், அனுகூலம் பாருங்கள். பிறப்புரிமையலுக்குரிய ரீதியில் ஒத்த அங்கிகளை பெருமளவு, ஒரு ஒரு இளைய துண்டு எடுத்தோம்னா அது எத்தனை கலங்கள் இருக்குது,
அந்த ஒவ்வொரு கலமும் ஒரு தாவரமாக வளர்ச்சி அடையும். ஒவ்வொரு தாவரமாக வளர்ச்சி அடையும். அப்படி நாங்கள் கட்டுப்பட்ட நிபந்தனை வழக்கேற்க நாங்கள் அந்த தாவரத்துக்கு வருகின்ற நோய்கள் பாதிப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ ஆரோக்கியமான தாவரத்தை பற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி பாருங்கள், ரீதியில் ஒத்த அங்கிகளை பெருமளவில் உருவாக்குதல் அல்லது முள வகை ஆக்கம் செய்தல் ஆகும். இதுதான் இதனுடைய முக்கியமான அனுகூலம், நன்மை. நன்மை சரி பாருங்கள். அடுத்த அடிப்படை தத்துவம் பாருங்கள். அடிப்படை தத்துவம் பாருங்கள், முழு வளராற்றல், முழுவாற்றல் அல்லது சர்வ வல்லமை, தோட்டி போட்டன் என்று சொல்வார்கள். அனைத்து வல்லமை உடையமை, இப்படி ஏதாவது சொல்ல பயன்படுத்துவினோம். தமிழிலே கணக்கை சொல்லியிருக்கேன், ஆனபடியால் நீங்கள் குழப்பம் அடைய தேவையில்லை. ஆங்கிலத்தில் தோட்டி போட்டன் என்று சொல்வார். உதாரணமாக ஒரு கரட்கிழங்கு, கரட்கிழங்கில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள், எங்கள்கிட்ட பிரதேசத்தில் வளர்கிற கரட்கிழங்கு நடுவில் கொஞ்சம் கருப்புத்தன்மையாக இருக்கும், கடினமானதாக இருக்கும், சுவை குறைவாக இருக்கும். வெளிப்பகுதியில் உள்ளது நல்ல நிறம் உள்ளதாக இருக்கும், சுவை உள்ளதாக இருக்கும். அப்போ நாங்கள் வெளிப்பகுதி கலங்களை எடுத்து நாங்கள் அந்த கலற்றை இளைய வளர்ப்பு செய்தால் நாங்கள் முழுப்பகுதியும் அந்த வெளிப்புறமான பகுதியை கொண்டிருக்கும் என்று யோசித்து வளர்த்த பொழுது அது பழைய கரட்கிழங்கு தாய்க்கிழங்கு மாதிரியே வந்தது. சரி, அப்போ அங்கே பிறப்புரிமை அமைப்பில் எல்லாம் உண்டு, ஒத்தவை பாருங்கள். அப்போ தான் முழு வளர் ஆற்றல் படிவாக விளங்கணும். முழு வளர் ஆற்றல் அதாவது தனிக்கலம் ஒன்று புதிய முழுமையான தாவரத்தை படிவாக பாருங்கள். தாவரம் வேர் தண்டு இலை உள்ள தாவரத்தை உருவாக்குதலுக்கான பாரம்பரிய தகவல்களை கொண்டிருக்கின்றமையாகும். சரி பாருங்கள் பாருங்கள், 1831 சீல்டன் சுவேன் ஆகியவர்களால் முன்வைக்கப்பட்ட கலக்கொள்கையும் ஆகும். எங்கே படிச்சிருக்கிறீர்கள்? அழகு ரெண்டிலே படிச்சிருக்கிறீர்கள். கலக்கொள்கை மூன்று பேரால் கொடுக்கப்பட்ட கலக்கொள்கை என்று படிச்சிருக்கிறீர்கள் இல்லையா? அங்கே என்ன சொன்னார்கள்? தாவரம் தாவரங்களையே எடுத்து பகுத்து பார்த்த பொழுது, வேர் சீல்டன் என்பவர் பகுத்து பார்த்த பொழுது என்ன, தாவர உடல்கள் கலங்களினால் ஆக்கப்பட்டுள்ளது. பாருங்கள் மற்ற சிலைடன் சுவேன் என்பவர், அவர் விலங்கு இளையத்தை பற்றி ஆராய்ச்சி பார்த்தார். விலங்கு இளையங்கள் எல்லாம் கலங்களை கலங்களால் ஆனவை, அடிப்படை அழகு கலங்களால் ஆனவை. பல்கல விலங்குகளும் பல்கல தாவரங்களும் அடிப்படை அழகு கட்டமைப்பு அழகு கலம், தொழிற்படும் அழகு கலம். அதோட என்ன முறை சேர்ந்து கொண்டார் ரெடோ வேர்ச்சோ. அவர் என்ன சொன்னார், ஒரு உயிருள்ள கலத்திலிருந்து தான் அடுத்த உயிருள்ள கலம் தோன்ற முடியும். முதல்ல தோன்றைக்க உயிரினம் உயிரற்றவற்றிலிருந்து தோன்றும் அதல்ல. இப்பொழுது நாங்கள் என்ன சொல்கிறோம், உயிருள்ள கலத்திலிருந்து தான் ஒரு கலம் பிரியடைந்து இன்னொரு உயிருள்ள கலம் தோன்ற முடியும். இந்த மூன்று பேரும் சேர்ந்து தான் கலக்கொள்கையை சொன்னார்கள். இந்த இடத்துல ரெடோ போச்சோ விடுபட்டுள்ளது என்றாலும் நீங்கள் மாறக்கூடாது, மூன்று பேரும் கலக்கொள்கையை சொல்லியிருக்கணும். ரைட் சரி, அடுத்த பாருங்கள் ஊடகம், அந்த வளர்ப்பு ஊடகம். நாங்கள் ஆய்வுகூடத்தில் வளர்க்குறோம் என்று சொன்னோம். அங்கே மண்ணில் வளர்க்குற இல்லை, நீரில் வளர்க்கறதில்லை, இதற்கென்று சொல்லி சில வளர்ப்பு ஊடகம் நாங்கள் சொன்னோம். நுண்ணங்கியல்ல பார்த்தோம் வளர்ப்பு ஊடகம் போல், இங்கேயும் அதே வளர்ப்பு ஊடகம் தான் கிட்டத்தட்ட பயன்படுத்தப்படும். கிட்டத்தட்ட பாருங்கள் பாருங்கள் என்னென்ன இருக்கு பாருங்கள். அசேதன உப்புக்கள் பொருத்தமான வீதத்தில் பாருங்கள், மா போசனை சக நுண் போசண மூலகங்களை சேர்க்க வேண்டும். இது ஒவ்வொரு உற்பத்தியாளரும் ஆராய்ச்சியாளரும் தங்களுக்குரிய இரகசியமாக இவற்றை வைத்திருப்பார்கள். அது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். தங்களோட அனுபவத்தில் ஒரு கலவையை கண்டுபிடித்து வச்சிருப்பினோம். சரியோ பாருங்கள், நுண்போசனை மாபோசனை மூலகங்களை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் கலக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்கள், சேதன பதார்த்தங்கள். ஏன், வளர்ற தாவரத்துக்கு சக்தி தேவை, காவன் மூலகங்கள் தேவை. அப்போ எனவே பாருங்கள், சுக்ரோஸ் மற்ற தாவர வளர்ச்சி சீராக்கிகள் என்றால் என்ன, தாவரம் நாங்கள் ஓமோன் சொல்லுவோம், முந்தி சொன்னாங்கள் ஓமோன் என்று சொல்லி பாருங்கள். என்னென்ன ஓமோன், சைட்டோகைனின் ஒட்சின்கள் இதெல்லாம் உங்களோட சக்சர்ல விழும். நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கொள்ள வேண்டும், அவசரப்படாமல் ஆறுதலாக படிக்க வேண்டும். பாருங்கள், நீர் விட்டமின், தண்ணி இறக்கணும், தண்ணி மிக்ஸ் பண்ணி வளர்கிற அங்கிகள் எல்லாத்துக்கும் நீர் தேவை, விட்டமின்கள் தேவை. என்ன விட்டமின் உங்களுக்கு வேண்டாம், நான் டிஷ்யூ கல்ச்சர் ஒரு பெரிய புத்தகம் நான் வாசிச்சிருக்கேன். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வைக்கிட்டால் நீங்கள் இப்போ குழம்பீர்கள்.
விட்டமின்கள் என்று போட்டால் காணும். உங்களோட ஏஎல் லெவலுக்கு மட்டத்தில் நீங்கள் பெருசாக செய்ய போகிறதன் இல்லை, உங்களுக்கு அடிப்படை அறிவை தான் நாங்கள் இங்கே வழங்குகிறோம். விட்டமின்கள் தேவை. பாருங்கள், ஊடகத்தை திண்மமாக்குதல் என்ன பார்த்தனாங்க, மைக்ரோபயாலஜி ஏகா எலிடியம் சிவப்பால்கு அவர் பால் சாக்ரைட் கொதிநீரில் கரைஞ்சி திரவமாகும், பிற குளிர விட்டால் கட்டியாக மாறும். ஏகார் வளர்ப்பு ஊடகம் சரிதானே, ரைட். பாருங்கள் பாருங்கள், ஏகார் என்பது மூலத்தாவர பகுதியிற்கு பகுதிய ஆதாரம் வழங்கல் ஊடகம், காற்றூட்டப்படுவதை அதிகரிக்கும். தாவர வேர் உங்களுக்கு தெரியும், வேர் என்றா போல அவற்றுக்கு ஒட்சன் தேவை, போஷண தேவை. அப்போ காற்றூட்டல் அவசியமானவை, ரைட். சில வர்த்தக ரீதியிலான ஊடகங்கள் அங்கே விற்கப்படுகிறது, மொராசோக்கி சோக்கி அல்லது எம்எஸ் ஊடகம் என்று சொல்லி விற்கப்படுது. அது அவ்வளோ உங்களுக்கு முக்கியம் இல்லாவிட்டாலும் வளர்ப்பு ஊடகங்கள் வர்த்தக ரீதியிலே சந்தைகளில் நாங்கள் வாங்க, சந்தைகள் சொன்னோம்னா அது கொண்டு விவசாய சந்தை கடைகள் இருக்கிறது, அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் சரிதானே, ரைட். அடுத்த பாருங்க, இளைய வளர்ப்பு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவங்கள். ஏன் நாங்கள் டிஷ்யூ கல்ச்சருடைய முக்கியத்துவம் என்ன என்றதை பாருங்கள். முதலாவது, முளை வகைகளது விரைவான பெருக்கம். ஒரு ஆய்வுக்கூடத்தில் ஒரு மாதத்துக்குள்ளே தாவரங்கள்லாம் வளர்ந்து பெரிய தாவரமாக வளர்ந்துவிடும். ஏன்னா நாங்கள் கட்டுப்பாடு வச்சிருக்கிறோம், அதுக்கு வேண்டிய வெப்பநிலையை வழங்கியிருக்கிறோம், அதுக்கு வேண்டிய போஷணையை வழங்கியிருக்கிறோம், அதுக்கு வேண்டிய கனிவிப்பை வழங்கியிருக்கிறோம், அதுக்கு வேண்டிய ஹோமோன்களை வழங்கியிருக்கிறோம், எல்லாத்தையும் நாங்கள் செயற்கையாக வளர்ந்திருக்கிறோம். அப்படின்னால அதிகளவான பெருக்கம், விரைவான பெருக்கம், வேகமாக பெருக்கம் அடையும். ரெண்டாவதாக பாருங்கள், குறிப்பான முளை வகைகளது பெருமளவிலான பெருக்கம். பெருமளவிலான பெருக்கம், விரைவான பெருக்கம், அதிக எண்ணிக்கையில், அதிக எண்ணிக்கையில் பாருங்கள். சீரான பாரம்பரிய தன்மை, எல்லாம் ஒரே விதமான பாரம்பரிய தன்மை. அப்போ எனவே நான் உங்களை சொல்லியிருக்கோம் என்ன, சீராக பராமரிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரே நேரத்தில் தண்ணீர் பாய்ச்சக்கூடியதாக இருக்கும், ஒரே நேரத்தில் வளர்ச்சி சீராய்களை நாங்கள் பிரயோகம் செய்யக்கூடியதாக இருக்கும், ஒரே நேரத்தில் அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் சீரான, அப்போ எங்களுக்கு கடினம் இல்லை. பாருங்கள், விரைவான பெருக்கம் என்று சொன்னோம், விரைவாக பெருக்கும். பெருமளவிலான பெருக்கம், ஏக்கர் கணக்கில் பெரிய மாந்தோட்டம் வச்சிருக்கிறார்கள், கிரேப்ஸ் தோட்டம் வச்சிருக்கிறார்கள். அப்போ அந்தரத்துக்கும் தாவரம் தேவைன்னா எங்களை பழைய முறை என்றால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அஞ்சாறு மாமர கண்டலை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் மாமர தோட்டம் என்ன, மாந்தோட்டம், ஆயிரக்கணக்கான மாமரங்கள், ஆயிரக்கணக்கான கொய்யா மரங்கள், ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள், எல்லாவற்றையும் ஒரு குறுகிய காலத்தில் குறிப்பிட்ட நாட்களில் இவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற இதில் உள்ள அனுகூலம் பாருங்கள். அடுத்தது நாலாவது பாருங்கள், பிறப்புரிமைகளுக்குரிய திரிவுகளை மேற்கொள்ளக்கூடியமை, பிறப்புரிமையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அஞ்சாவது பாருங்கள், குறுகிய இடைவெளியில் பெருமளவு எண்ணிக்கையான தாவரங்களை பெருக்கக்கூடிய பாருங்கள், குறுகிய இடைவெளியில். முந்தைய எனக்கு தெரியும், நான் மாணவர்களாக இருக்கிற காலத்தில் மழை காலத்தில் மார்கழி மாதம் தை மாதம் சந்தைக்கு போனால் அங்கே கொண்டு வந்து ஒரு அஞ்சாறு எலும்பிச்சங்கண்டு அல்லாடி அஞ்சாறு பிளாக்கண்டு அஞ்சாறு மாங்கண்டில் வச்சிருப்பார்கள். அது நாங்கள் வீட்டை அப்படிங்கிற ஒரு மரத்தை கொண்டே வைப்போம். ஆனால் பெருமளவு தோட்டம், பெரிய தோட்டம் கொடுக்க முடியாமல் இருக்கும், அவர்களால் விநியோகிக்க முடியாமல் இருக்கும், ரைட். தொற்றுதலற்ற தாவரங்களை உருவாக்கக்கூடியமை, நான் சொன்ன ஆய்வுக்கூடத்தில் கட்டுப்பாடு, நோய்கள் தொற்றாமல் பாதுகாத்து நாங்கள் அவற்றை வழங்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள். அடுத்தது, வருடம் முழுவதும் தாவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியமை, வருடம் முழுவதும் மாறி கோடை வசந்த காலம் என்ற எந்த பாகுபாடும் இல்லை, எந்த கோடையிலும் எவ்வளவு தாவரத்தை நாங்கள் உற்பத்தி ஆக்கி கொள்ளலாம் சரியா. பாருங்கள், வாழ் தகவுடைய வித்துக்களை உண்டாக்காத தாவரங்கள், சில தாவரங்கள் வித்துக்களை தோற்றுவிப்பதில்லை. உதாரணமாக வாழை கண்டிருந்து எடுக்கிறோம், அதிகளவு வாழை குட்டி தேவை வேண்டாம், ஒரு வாழை ரெண்டு மூன்று குட்டிகளை போட்டதில்லை, அதிகளவு குட்டிகளுக்கு தேவை வேண்டாம். அப்போ வாழ் பாருங்கள், வித்துக்களை உருவாக்காத தாவரங்களை இந்த இளைய வளர்ப்பின் மூலம் நாங்கள் பெருக்கக்கூடியதாக இருக்கிற ஒரு நன்மை பாருங்கள். உதாரணம் அந்தூரியம், வாழை, அன்னாசி, ட்ரகன், அதை தருகன் பழம் என்று சொல்வார்கள், நான் இவற்றை சாப்பிடவில்லை, நீங்கள் சாப்பிட்ருப்பீர்கள். பாருங்கள், வாழைப்பழம் எல்லாருக்கும் தெரியும், வாழைப்பழம் ஒரு கன்னிக்கனிய மாதன்று படிச்சிருக்கீங்க. அன்னாசு, அன்னாசு ட்ரகன் தருகன் பண்ணுற பழங்கள்,
ரைட். அப்போ ரைட், இவ்வளவு தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். இதுக்கு கீழே நாங்கள் டிஷ்யூ கல்ச்சர் என்னன்றது அடிப்படை தத்துவத்தை படிச்சிருக்கிறோம். அடிப்படை தத்துவத்தை இந்த பூங்கனிச்சோலை அல்ல தோட்டக்கலையிலே தாவரங்களை நாங்கள் பெருக்கம் செய்கிற முறைகளையும் அடிப்படை முறைகளையும் பார்த்துக்கொள்வோம். சில முறைகள் கைவிடப்பட்டு விட்டனாதான் என்றாலும் கைவிடப்படாமல் தச்சமயம் வரையும் மேற்கொள்ளப்படுற முறைகளை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். முதலாவது பாருங்கள், பூந்தோட்ட வளர்ப்பு அல்லது தோட்டக்கலை, ஹோர்டிகல்ச்சர் என்று ஆங்கிலத்தில் ஹோர்டிகல்ச்சர், தோட்டக்கலையிலே தாவரங்கள் இனம்பெருக்கிற முறை. தாவரங்கள் நாங்கள் விலங்கை பற்றி பார்க்கவில்லை, தாவரங்களை பற்றி தான் பார்க்குறோம். ஒன்று உங்களுக்கு தெரியும், பாரம்பரிய மரங்கிற முறை வித்துக்கள், வித்துக்கள் சரியா, வித்துக்களை நாங்கள் மூலம் தாவரங்களை பெருக்கம் செய்கிறது. ரெண்டாவது பார்த்துக்கொள்ளுங்கள், பதிய முறை இனப்பெருக்கம், பதிய முறை இனப்பெருக்கம் முக்கியமாக அலங்கார தாவரங்கள் பாருங்கள். அப்போ வித்துக்கள் மூலமான இனப்பெருக்க முறை ஒரு லிங்க முறையிலான பெருக்கம். இப்போ வித்து என்றால் என்ன, உங்களுக்கு அடிக்கடி இனப்பெருக்கத்தில் கேட்கப்படுற கேள்வி, ஒரு முறை ஃபைனலுக்கு வந்தது. அங்கே நாலு சொல்லு, நாலு விடயம் சரி என்ன தான் ஒரு சரி, என்ன நாலு விடயம், வித்துறையை கொண்டது, சேமிப்புணவை கொண்டது, எதிர்கால முளையத்தை கொண்டுள்ளது, பரம்பல் அடைகிற ஒரு அழகு குளம். நாலு பாயிண்ட்டும் சரியாக இருந்தால் தான் ஒரு சரி விடும், நாலு சரியாக இருந்தால் ஒரு சரி, அப்போ நாலு புள்ளி, இல்லை என்றால் சைபர். மூன்று சரிதானே, மூன்று மார்க்ஸ் போடலாம். சரி, அப்போ வித்து என்றால் என்ன, அது நீங்கள் ஏற்கனவே என்ன பிறகு தான் படிச்சுட்டீங்க, நானுக்கு திருப்பி உங்களுக்கு ஞாபகம் கூட்ட சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதான். ரைட், சரி பார்ப்போம் பாருங்கள். வித்து, சில வித்துக்கள் மிக நுட்பமாக சின்ன மிக சின்னனாக இருக்குது, சின்னனாக இருக்கிறது. சில வித்துக்கள் நல்ல பெருசாக இருக்கிறது, நல்ல பெருசாக இருக்கிறது, அது தாவரத்தின் வகையை பொறுத்து இருக்குது. சரி, அப்போ பூண்டு தாவரங்கள் எங்களை முத்தத்தில் முளைக்கிற தாவரங்கள், மழை பெஞ்சோடனே பாருங்க எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் தினமும் கூட்டி கொண்டிருக்க முத்தத்துலேருந்து எங்களுக்கு தெரியாத தாவரங்கள்லாம் படப்படணும் முளைக்க துவங்கிடும். அப்போ இந்த மண்ணில் எங்களுக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் கிடந்த தாவரங்கள்ட வித்துக்கள், பூண்டு தாவரங்கள்ட வித்துக்கள் காற்றினால் பரம்பல் அடைஞ்சு காணப்படுகிறது. சரியா பார்ப்போமா, முதலாவது பாருங்கள், வித்துக்கள் மூலமான பெருக்க முறை மிகவும் பொதுவாகவும் பரந்த அளவிலும் பயன்படுத்தப்படுற முறை வித்துக்கள். ரைட், பாருங்கள், பூங்கனியல் பாருங்கள், தோட்டக்கலைத்துறை. உங்களோட நோட்ஸ் தயாரிக்கப்படுறவளவு சில சொல்லுகள் தடுமாற்றம் அடைய செய்யும், அதுக்காக தான் நான் தயாரித்து டிக்ஷனரி பார்த்து க்ளோசரி பார்த்து எல்லா சொல்லும் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். தரமான வித்துக்கள் முக்கியம், தரமான வித்து, தரமான வித்துக்கள் முக்கியமானது. அது என்ன தரம் பாருங்கள், நோய்ப்பீடை பாதிப்பு அற்ற நோய்ப்பீடை, நோயால் தொற்றில் அடையக்கூடாது, உயர் வாழ் தகவுடைய, உயர்ந்த முளைத்தல் வீதத்தை கொண்ட தரமான வித்துக்கள் விரும்பப்படும், தரமான வித்துக்கள் விரும்பப்படும். படியா பார்த்தவங்களை என்னென்ன சொல்வையான இயல்பு, நோய்ப்பீடை பாதிப்பு அற்ற உயர் வாழ் தகவுடைய உயர்ந்த முளைத்தல் வீதத்தை கொண்ட தரமான வித்துக்கள் விரும்பப்படும். ரைட், பாருங்கள், இப்போ இது தாவரம் என்ன செய்யுது, தாவரம் ஒன்றினது அடுத்த சந்ததியை தோற்றுவிப்பதில் வித்து முளைக்கிறது, வித்து முளைச்சித்தான் அடுத்த சந்ததியை தோற்றுவிக்கிறது. அதனை பற்றி நீங்கள் கணக்கு சின்ன வகுப்பில் படிச்சிருப்பீர்கள். ஒரு மாமரத்துக்கு கீழே அதே மாமரத்தின் வித்து கீழே விழுந்து முளைச்சால் அந்த மாமர வித்து, அந்த மாமர முளையம், அந்த தாவரம் செழிப்பாக வளராது. ஏனென்றெல்லாம் உங்களை டீச்சர் கேட்டிருப்பார், தாய் தாவரத்தால் அதுக்கு போட்டி, ஒளிக்கு போட்டி, நீருக்கு போட்டி, கனிவுப்புக்கு போட்டி, ஒரே தாவரம் ஒரே தாவரத்தின் வித்து தான், ஆனால் அந்த தாவரம் செழிப்பாக வளர மாட்டாது போட்டியினால். அப்போ எனவே வித்துக்கள் தூர இடத்துக்கு பரம்பல் அடைய வேணுமெண்டெல்லாம் உங்களோட ஆசிரியர் உங்களை கேள்வி கேட்டிருப்பார். அதுக்காக என்ன செய்யுது, தூரத்தை பரம்பல் அடைய செய்கிறக்கா மாம்பழம் வண்டா என்ன இருக்குது, சூலக சுவர் சுற்று கனியம் சதையை கொண்டு இருக்கு, இதனால் விலங்குகள் கவரப்பட்டு அந்த இட அந்த பழத்தை தூர இடத்துக்கு கொண்டே வச்சு உட்கொள்கிறப்போ சாப்பிட்டுட்டு அந்த வித்து அதில் போட்டுட்டு போயிடும். அப்போ பரம்பலுக்கான ஒரு தன்மையை அந்த வித்து கொண்டிருக்கிற நீங்கள் படிச்சிருப்பீர்கள். ரைட், பாருங்கள், அப்போ பாருங்கள், வித்து முளைத்தலை ஆரம்பிப்பதற்குரிய நிபந்தனைகள், வித்துக்கள் எல்லா நேரத்திலும் முளைப்பதில்லை உங்களுக்கு தெரியும், மழை பெய்கிற பொழுதுதான் இந்த குப்பை மேடுகளுக்கு அதற்குலேருந்தெல்லாம் இந்த குசினி குப்பையில் கொண்டு போடப்பட்ட பாவக்கண்டு பைத்தங்கண்டு எல்லாம் முளைக்கிற, மிளகாய் கண்டெல்லாம் முளைக்கிற நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். இது இயற்கை, மழை பெஞ்சப்புறம் நாங்கள் இந்த குப்பை மேடுகளை தேடி தீர்கிறது சின்ன பிறகு நல்ல ஞாபகம் இருக்கிறது.
சரியா பாருங்கள், வித்துக்கள் உயிருள்ளவையாக காணப்பட வேண்டும், அது முக்கியம். சமைத்த வித்து முளைக்காது. மரக்கறியை நாங்கள் துப்புரவு செய்கிற பொழுது, சமைக்கிற பொழுது, வெட்டுற பொழுது வெளியேற்றப்பட்ட வித்துக்கள்லாம் கடந்து முளைக்கும். சரி பாருங்கள், அப்போ உயிருள்ளவையாக இருக்கவும் வித்துக்கள் முளைத்தலுக்கு வேண்டிய சுற்றாடல் நிபந்தனைகளுக்கு வெளிப்படுத்தப்படும். சுற்றாடல் நிபந்தனை என்ன? வித்து முளைத்தலுக்கு என்ன தேவை? நீர் தேவை என்று படிச்சிருப்பீர்கள். ஒட்சிசன் தேவை, ஒட்சிசன் தேவை. அடுத்தது என்ன தேவை? சுவாசம், ஒளி, வழி தேவை, வழி தேவை. இவற்றை விட சில வித்துக்கள், சில விசேடமான வித்துக்கள் முளைக்கிறதுக்கு என்ன தேவை? ஒளி தேவை என்றும் நாங்கள் படித்திருக்கிறோம். சில வித்துக்களை மண்ணுக்கு புதைக்கக்கூடாது, வெளியால் விசிறப்பட வேண்டும். ரைட், பாருங்கள், வித்துக்கள் உறங்கு நிலையை கடந்தவையாக இருக்கணும். எல்லாத்திலும் முக்கியம். அடுத்த பிரச்சனை, மரத்திலிருந்து வித்து விழுந்தா போல வித்து அந்த வித்து முளைக்காது. அந்த உறங்கு நிலை மூலம் தங்களை தகாத காலத்தை கழிக்கிறது, அது சரி. வித்து மரத்திலிருந்து விழுந்த உடனே வித்து முதிர்ச்சி அடையவில்லை. அங்கே வித்துக்குள்ள சில உடற்தொழில் செயற்பாடு நடந்து கொண்டிருக்கும். அந்த நடந்த தொழிற்பாடெல்லாம் முற்று பெற்ற அப்புறம் அந்த வித்து முளைக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். அதைத்தான் நாங்கள் உறங்கு நிலை என்று சொல்கிறோம். அந்த உறங்கு நிலை காலத்துக்கு அந்த உடற்தொழிற்பாடுகள் முற்று பெறுகிறது. பாருங்கள், உதாரணம் அந்தூரியம் ஓர்க்கிட். இதெல்லாம் எங்கே வருது? எங்களோட பூங்கனிச்சொல்லி அலங்கார தாவர வளர்ப்பில் பயன்படுத்தப்படுகிறது. அலங்கார தாவர வளர்ப்பு, ரைட். சரி பாருங்கள், ஆனால் அதனுடைய தேவை கூடுதலாக இருந்தபடியினால், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியதாக இருக்கிறபடியினால், இப்பொழுது என்ன செய்கிறோம்? நாங்கள் டிஷ்யூ கல்ச்சர் மூலம் மிக வேகமாக தாவரங்களை உற்பத்தி செய்கிறோம். ரைட், அடுத்த பாருங்கோ, ரெண்டாவது தாவரத்தின் இனப்பெருக்கம், பதிய முறை இனப்பெருக்கம். பதிய முறை என்றால் என்ன? தாவரத்தின் பதிய உடலை, பதிய உடலிலிருந்து புதிய தாவரங்கள், எச்சங்களை உருவாக்குற முறை, அதான் பதிய முறை இனப்பெருக்கம். வித்து உருவாக்குற லிங்க முறை இனப்பெருக்கம். இது லிங்கமில் முறை இனப்பெருக்கம். ரெண்டையும் வித்தியாசப்பட்டு தெரியும். லிங்க முறையில் பாரம்பரிய இயல்பு மாற்றம் அடையலாம், பதிய முறையில் பாரம்பரிய இயல்பு மாற்றம் அடையாது. தாவரத்தின் அதே இயல்பு, டிஷ்யூ கல்ச்சர் மாதிரி அதே இயல்பு கடத்தப்பட்டு கொண்டே இருக்குது. சரி பாருங்கள், இது பாருங்கள், பெரும்பாலான பதிய முறையிலான பெருக்க முறைகள் அலங்கார தாவரங்களது வளர்ப்பில் பயன்படுத்தப்படுறது. இது இந்த வீடுகளில் பார்த்துருக்கிறீர்கள். குரோட்டந்தடியை வெட்டி வைக்கிறீர்கள், செவ்வரத்தந்தடியை வெட்டி வைக்கிறீர்கள், ரோசாப்பூத்த அடியை வெட்டி வைக்கிறீர்கள். இதெல்லாம் பதிய முறை என பெருக்கம். சரி பாருங்கள், சில அலங்கார தாவரங்கள் வித்து முளையினாலும் பெருக்க மாற்றல் உடையது. நான் பார்த்துருக்குறோம், பார்த்த மைந்தூரிய மோக்கிட். சரியோ? ரைட், பாருங்கள், பெற்றோர் தாவரத்தை புறப்புரிமை ரீதியில் முற்றிலும் ஒத்தவை. அதே பதிய உடல், அது இளையிறு பிரிவு அடைந்துதான் புதிய எச்சத்தை தோற்றுவிக்கும். முறைகள் பாருங்கள் என்னென்ன, நாலு முறங்க கொடுத்துருக்கோம் பாருங்கள். வேறாக்கி கொள்ளுதலும் பிரித்தலும் பார்ப்போம், ஒவ்வொன்ற ஒன்றா பார்க்க போகிறோம். ரெண்டாவது வெட்டு துண்டங்களை பயன்படுத்தல் பாருங்கள், மற்றது பதிவைத்தல், மற்றது ஒட்டுதல். என்னென்ன? வேறாக்கி கொள்ளுதலும் பிரித்தலும், வெட்டு துண்டங்களை பயன்படுத்தல், பதிவைத்தல், மற்றது ஒட்டுதல். இந்த நாலு முறை நாங்கள் ஒவ்வொரு முறையும் பற்றி கொஞ்சம் சற்று பார்ப்போம். பாருங்கள், வேறாக்கி கொள்ளுதலும் பிரித்தல் பாருங்கோ, இயற்கையாகவே தனிப்படுத்தி கொள்ளக்கூடிய முறைகள் என்னென்று பாருங்கோ. வேத்தண்டு கிழங்கு, தண்டு கிழங்குகள், குமிழ்கள், குமிழ்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இஞ்சி கிழங்கு என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஞ்சி கிழங்கு பாருங்கள், இஞ்சி கிழங்கு, மஞ்சள், மஞ்சள் தான் குமிழ், குமிழ்னு சொல்ல மாட்டா, வெங்காயம், லீக்ஸ் போன்ற தாவரங்கள் எல்லாம் குமிழால் இனப்பெருக்கம் செய்கிறோம் பாருங்க. இப்போ வேத்தண்டு கிழங்குன்னு சொன்னோம்டா என்ன மாதிரி இருக்குது? உங்களுடைய இஞ்சி எப்படிப்பட்டதாக இருக்குது? மண்ணுக்கு கீழே அங்கே தண்டு போது தான், அது மண்ணுக்கு கீழே தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. எப்படி இருக்குது தம்பி பாருங்கோ, ஒரு வீக்கம் அடைந்த ஒரு தண்டு பகுதி, அவற்றுக்கு இடையிடையிலே செதிலில காணப்படும், அரும்புகள் காணப்படும், பக்க அரும்புகள் காணப்பட்டிருக்கும், கணுவிட காணப்படும். இவளை நாங்கள் வேத்தண்டு கிழங்குன்னு சொல்கிறோம். இதே போல் தண்டு கிழங்கு, இவற்றில் அந்த கணுவிடக்குரியதாக இருக்கும். தண்டு கிழங்கு, இப்போ உருளைக்கிழங்கு, தண்டு கிழங்கு, கணுக்கள் காணப்படும், அரும்புகள் காணப்படும், சிறிய செதில் இலைகள் காணப்படும், குமிழ் சொல்லி போட்டோம், குமிழ், வெங்காயம், வெங்காயம் என்றால் எங்கே? வெங்காயத்தை நாங்கள் வெங்காயம் என்று பார்க்குற கண்ணால் பார்க்குற போது எது? செதில் இலை, இலை,
அதனுடைய தண்டு அடியில் வேறு அடியில் சின்ன ஒரு வட்டத்தட்டு வடிவில் இருக்குது. வெங்காயத்தை நாங்கள் விரித்து 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 கொண்டு போனோம் என்றால் நடுவில் சின்ன ஒரு தண்டு போகுது காணப்படும். அந்த தண்டு போகுது அரும்புகள் தோன்றி வெங்காயம் பல வெங்காயங்கள் தோன்றும், பல வெங்காயங்கள் தோன்றும். அப்போ இது நீங்கள் இனப்பெருக்கத்தில் கொஞ்சம் தெளிவாக படிச்சிருக்க வேணும். துண்டங்களாக வெட்டுதலும் பிரித்தல் மூலம் வேறாக்குதல் முறைகள். உதாரணம் பாருங்கோ, வேர் ஊன்றிய ஓடிகள் படரிகள் போன்ற தண்டுகள் வேர்கள். நீங்கள் வேர் ஒன்றிய ஓடிகள்னு சொன்னோம்னா உங்களுக்கு உங்களுக்கு விளங்கக்கூடியதான சொன்னோம் என்றால் வல்லாறு, வல்லாறில் பார்த்துருப்பீர்கள் கணுக்கள் இருக்கும், விடகடிய கணுக்கள் இருக்கும். அந்த கணுக்கில் தான் வேர்கள் தோன்றும், அந்த கணுவிலிருந்து தான் இலைகள் மேல் நோக்கி வளரும். அப்போ நாங்கள் அவற்றை பெருக்கஞ்சி வேணுமெண்டால் அந்த கணவு இடையில் கணவுக்களுக்கு இடையில் வெட்டி மண்ணால் கிளப்பி கொண்டு வச்சால் வல்லாரை பெருக்கம் அடைகிற நீங்கள் வீட்டை பார்த்துருப்பீர்கள். அவற்றை பெருக்கி வச்சால் நீங்கள் சுத்தமான வல்லாரையிலேயே பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கோ, உதாரணம் வேர் ஊன்றி ஓடி படரிகள் தண்டுகள் வேர்கள் உங்களுடைய நெஃப்ரோலபிஸ் தாவரம் படரி. நீங்கள் அதனுடைய இனப்பெருக்கம் படிச்சிருக்கிறீர்கள், வித்திகள் மூலம் இனப்பெருக்கிற முறை படிச்சிருக்கிறீர்கள், சரிதானே? அவற்ற அதே வேளையில் படரிகள் இருக்குது, படரிகளையும் அரும்புதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. அரும்புதல் மூலம் முதல்ல படித்த நீங்கள் லிங்க முறை, இப்பொழுது அதில் படரிகள் மூலம் அரும்புதல் மூலம் படிக்கிறீர்கள். பாருங்கள், தண்டுகள் வேர்கள் பாருங்கோ, அலக்கேசியா கொலக்கேசியா கிளாடியோலஸ் போன்ற தாவரங்கள். சேம்பு தாவரம் நீங்கள் தாவர நீர் பரிசோதனையில் படிச்சிருக்கிறீர்கள், தாவர நீர் பரிசோதனையில் படிச்சிருக்கிறீர்கள் சேம்பு தாவரம், ரைட்? பாருங்கள் ஓடிகள், பாருங்கள் சிலந்தி தாவரத்தை போட்டிருக்கிறார், எங்களோட வெள்ளார தாவரத்தை போடவில்லை. ஓடி சரி, ஸ்பைடர் பிளான்ட், ஸ்பைடர் பிளான்ட் சிலந்தி தாவரம், குளோரோஃபைட்டம் ஹோமோசம், அருகு வகை சைனோடோன் அருகம்புல்லு. நான் இவ்வளோதான் முத்தத்தில் அல்லது ரோட்டுக்கரையில் அருகம்புல்லேருந்து அப்படி கொத்தி நாங்கள் உழு குப்பராணியில் போட்டு கொளுத்தி விட்டாலும் அடுத்த நாள் பார்த்தா அதுக்கால மஞ்சத்தண்டு மாதிரி வந்து அருகம்புல்லும் முளைக்கிற நீங்கள் பார்த்துருப்பீர்கள். பாருங்கோ, சேர்ந்த சில புள்ளினங்கள் மெந்தா பெப்பமின் என்று சாப்பிட்ருக்கீங்களா? பெப்பமின் அது இந்த மெந்தா என்ற தாவரத்திலிருந்து தான் எடுக்கப்படுறது, ஒரு வகை சுவையான ஒரு பதார்த்தம். பாருங்கோ, ஸ்டச்சியஸ் போன்ற தாவரங்கள் எல்லாம் இந்த துண்டங்களாக வெட்டுதலும் பிரித்தல் முறை வேறாக்குதல் மூலம் பெருக்கம் செய்யப்படுற. சும்மா உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு இன்ட்ரடக்ஷன். வெட்டு துண்டங்கள் இவ்வாறு வெட்டு துண்டம் அங்கே பயன்படுத்தப்படுகின்ற வாரங்கள் பூங்கனியலில் பழத்தாவரங்கள் அலங்கார தாவரங்களில் பெருக்கத்துக்கு பயன்படுத்தப்படுறது. அலங்கார தாவரம் அது நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. எல்லா அநேகமான வீடுகளில் உதறியாத ஒரு மனுஷன் இருக்க மாட்டார், மாணவன் இருக்க மாட்டார். பாருங்கள், முளை வகையாக்க புத்தீர்ப்பு தொழில்நுட்பம் பாருங்கள். இம்முறையில் துண்டங்களின் இடமாறி பிறந்த வேர்களின் உருவாக்கம் முக்கியமானது. இப்போ நாங்கள் செவ்வரத்தை வெட்டி வச்சால் அது இந்த தண்டில் இருந்து வேர்கள் தோன்றும், புதிய வேர்கள் தோன்றும். அது வேர் தோன்ற வேண்டிய இடத்திலிருந்து தோன்றாமல் தண்டிலிருந்து தோன்றும், இலையிலிருந்து தோன்றுது. தோன்றினால் அந்த வேருக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறோம்? இடமாறி பிறந்த வேர். இடம் மாறி பிறந்த வேர் அப்படியே உச்சரித்து பாருங்கோ. முளைக்க வேர் தோன்ற வேண்டிய இடத்துல இல்லாமல் இன்னும் ஒரு வேறொரு இடத்துல முளைக்கிறது. பிகோன் ஞானச்செவிப்பு உண்டு பாருங்க, பாருங்கள் ரைட். இதிலிருந்து முழுமையான விருத்தி அடைந்து பாருங்கள். உதாரணம் வேர் தண்டு இலை அரும்புகளில் இருந்து வேர் தோன்றுதல், வேர் தோன்றுதல் இதுதான் நாங்கள் இடம் மாறி பிறந்த வேர். இதிலிருந்து முழுமையான விருத்தி அடைந்த தாவரமாக விருத்தி அடையும் பாருங்கோ, ரோஜா, ஆப்பிரிக்கன் வயலட், குரோட்டன், ரசீனா ஸ்பீசிஸ், ஃபைக்கஸ் ஸ்பீசிஸ், ரசீனா எல்லாம் எல்லாம் அங்கே அலங்கார தாவரங்கள், அலங்கார தாவரங்கள். சில பேருக்கு தாவரங்களை வளர்க்குற சரி ஒரு பொழுதுபோக்கான நல்ல விருப்பமான மகிழ்ச்சியான நேரமாகவும் இருக்கும். பாருங்கள், வேர் இலை வெட்டு துண்டங்களிலும் புதிய அரும்புகளும் வேர்த்தொகுதிகளும் உருவாகும். சதை நெகிழ்த்தான் என்றொரு தாவரத்தை பார்த்துருப்பீர்கள், சதை நெகிழ்த்தான் இங்கே வேகமாக வளரும். அந்த இலையினுடைய விளிம்பில் வெட்டுக்கள் இருக்கும், அந்த வெட்டுக்களில் புதிய அரும்புகள் தோன்றும், அதுலேருந்து வேர்கள் கீழ் நோக்கி தோன்றும், வேர்கள் கீழ் நோக்கி தோன்றும். பிகோனியா ஆனச்செவிப்பூண்டு இதெல்லாம் நீங்கள் ஓஎல்ல சயின்ஸில் படிச்சிருப்பீர்கள், உதாரணத்துக்கு படிச்சிருப்பீர்கள். பாருங்கோ, இலை வெட்டு துண்டங்கள் மூலம் பெருகுவவை பாருங்கோ, பிகோனியா ஆனச்செவிப்பூண்டு ஆப்பிரிக்கன் வயலட் ஸ்னேக் பிளான்ட் இதெல்லாம் அலங்கார தாவரங்கள், அலங்கார தாவரங்கள்.
பாருங்கள், ஒரு முறை உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு, உங்களுடைய கை உங்களுடைய வளநூலில் உங்களுக்கு அந்த படம் தரப்பட்டிருக்கு. எப்படி இந்த இலைகளை வச்சுக்கொண்டு இலைகளிலிருந்து எப்படி புதிய தாவரங்களை உற்பத்தி ஆக்கிற முறை இங்கே காட்டப்பட்டு உள்ளது. நாங்கள் இந்த கருத்தை இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தும் பொழுது நீங்கள் உங்களோட வளநூலை நீங்கள் கொண்டு வந்து வச்சு பார்த்தீர்கள் என்றால், அதை வளநூலை அதை பார்த்துட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பாடம் இந்த பாடம் பெறப்பு உங்களுக்கு சரளியாக விளங்கும். உங்களுக்காக நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியும், நாட்டில் எவ்வளோ நிலைமை உங்களுக்கு தெரியும். இந்த கஷ்டமான சூழ்நிலையில் உங்களுக்காக இங்கே எத்தனையோ மனித வளங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. நீங்கள் சரி ஒன்று தனியாக நான் இல்லை, தனியாக நான் இல்லை, இதுக்கு பின்னால் எத்தனையோ டெக்னீஷியன் மேர் எத்தனையோ அதிகாரிகள் இட்டோ பகலானன்று முறிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் உங்களோட படிப்புக்காக. ஆகவே நீங்கள் இவற்றை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேணும். பாருங்கள், இலை வெட்டு துண்டங்களினால் தாவரங்கள் பெருக்கப்படும் போதனை படிமுறைகள் போதனை ஆனால் படிமுறை பாருங்க, பொருத்தமான இலை தெரிவு செய்யப்படுகின்றன பாருங்க. ரெண்டாவது பாருங்கள், நடுகை ஊடகத்தில் இலை நடப்படுகின்றமை பாருங்க, எப்படி நடுகினம் என்று பாருங்கள். நடப்பட்ட இலை வெட்டு துண்டங்களுக்கு நீர் விநியோகிக்கப்படுகின்ற முறை பாருங்க. அள்ளி வாளியால் அள்ளி ஊற்றாமல் பூ வாளியால் தண்ணீரை பனி மழை பெய்கிற மாதிரியான தண்ணீரை பாய்ச்சுறார்கள். பிறகு அவற்றை என்ன செய்யணும் என்று பாருங்கள், தாவர பெருக்கி பிளான் ப்ரோபோக்ரேட்டர் ஒன்றினுள் இலை வெட்டு துண்டங்களிலிருந்து சிறிய தாவரங்கள் உருவாகிறது நாங்கள் அங்கே அவதானிக்கலாம். இது நீங்கள் பாடசாலைகள்லையோ அல்லது இவ்வாறான புங்கனி சோலைகள்லையோ தோட்டக்கலையிலோ சென்று நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு நன்கு விளங்கும். வெறும் வகுப்பறையில் கற்க முடியாது. இவற்றை நீங்கள் ஒரு நாளோ ஒரு கிழமையிலையோ ஒரு ட்ரிப் பண்ணுற அரேஞ்ச் பண்ணி நீங்கள் இவ்வாறான இடங்களை தரிசித்து இவற்றுடைய அறிவை நீங்கள் அனுபவ ரீதியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பதிவைத்தல் லேயரிங் லேயரிங் பதிவைத்தல் முறை ஒன்று அடிப்படை எளிய பதிவைத்தலை காட்டும் ஒரு வகையான வடிவம், ஒரு வகையான வடிவம் பாருங்கள். தண்டு ஒன்றை மண்ணுக்குள்ள வளைச்சு அந்த இடத்துல சின்ன வெட்டண்டு போடுவார்கள், வெட்டண்டு போடுவார்கள். இப்போ இதில் ஒரு தடியோடு சேர்த்து கட்டி இருக்கிற படம் காட்டப்படுது, தடியோடு சேர்த்து கட்டி இருக்கிற படம் காட்டியிருக்கு. சரி, சில இடங்களில் எங்கள் இடங்களில் இதுக்கு மேலே கல்லை வச்சு விடுவார், பெரிய பாரமான கல், பாரமான கல்லை வச்சு விடுவார். அல்லது இந்த தண்டில் வெட்டி போட்டு ஒரு மண்ணுள்ள பொச்சு வச்சு கட்டி விடுவார்கள், மண்ணுள்ள பொச்சு. ஆனால் இடக்கிற தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றணும், தரையென்றால் ஈரழிப்பு இருக்கும். அப்போ கொஞ்ச நாளையால் அந்த வெட்டுள்ள பகுதியில் இருந்து நான் சொன்ன மாதிரி இடமாறி பிறந்த வேர்கள் உருவாகும், இடமாறி பிறந்த வேர்கள் உருவாகும், வேர்கள் உருவாகி அவைகள் நீரை உறிஞ்சி வளர்ச்சி அடைகிற பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த தாய் தாவரத்திலிருந்து தன் துண்டை வெட்டி துண்டாக்கி தொடர்பை துண்டித்து நாங்கள் அப்படியே மண்ணோடு கிளப்பி கொண்டே வச்சால் புதிய தாவரமாக வளரும். அதே தாவரம் வளரும், இந்த தாய் தாவரத்தை போல அதே இயல்பை கொண்டுள்ள தாவரம் வளரும். சின்னொரு மெதட் பொழுதுபோக்கான நிகழ்ச்சி, புதிய தாவரத்தை உருவாக்குற பொழுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். ரைட், சரி பாருங்கள், தாய் தாவரத்துடன் தண்டுகள் தொடர்பாக காணப்படும் வேளையிலேயே தண்டுகள் வேர்கொள்ள செய்யப்படும். பார்த்துக்கோங்க, வேர்கொள்ள செய்யப்படும். சில தாவரங்கள் இயற்கையாகவே தண்டுகள் தரையை தொடும் இடங்களிலிருந்து இடமாறி பிறந்த வேர்கள் பாருங்கள், இடமாறி பிறந்த வேர்கள் தாய் தாவரத்தில் வேர் இங்கே இருக்குது, இது தண்டுக்குரிய வேர்கள் தோன்றும், தண்டுக்குரிய வேர்கள் தோன்றும் பாருங்கள், தோன்றி சுயமாக பதிகொள்ளும் பாருங்கள். ஸ்ட்ராபெரி பழம் சைனோடோ பதிவைத்தல் மூலம் உறுதியான குறைந்தளவு எண்ணிக்கையான புதிய தாவரங்கள் பெற்றுக்கொள்ளப்படும். குறைந்தளவு தாவரம் ஒரு எலும்பிச்சை, ஒரு தோடை, ஒரு மாதுளை, ஒரு நாலஞ்சு தாவரத்தை தான் எங்களால் பெற முடியும் பாருங்கள். ஏனெனில் புதிய தாவரங்கள் உருவாகி அவை வேர் கொள்ளப்படும் வரை தாய் தாவரத்தினால் இளம் நாட்டுக்கள் போஷிக்கப்படும். தாய் தாவரம் அவற்றுக்கு வேண்டிய உணவை வழங்கி கொண்டிருக்கும் சரி பாருங்கள். உதாரணம் செவ்வரத்தை, ரோஜா போன்றவை துண்டாவற்ற இல்லை, சின்னொரு பட்டையை மேற்பட்டையை பிரித்து விட்டால் அதிலிருந்து புதிய வேர்கள் அங்கே உற்பத்தி ஆகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது எங்களுடைய முன்னோரால் காலாதி காலமாக பின்பற்றப்பட்டு கொண்டு வந்த முறை, அதில் உள்ள எத்தனையோ முறைகள் கைவிடப்பட்டு விட்டது. இது திடீரென்று நாங்களோ நீங்களோ உடனே செய்ய முடியாது, இதுக்கு கைப்பரிச்சயம் கொண்டு இருக்க வேண்டும். கைப்பரிச்சயம் இருந்தால் தான் அது சரியான முறையில் ஒட்டுப்படும். அப்போ நாங்கள் பல தடவை செய்து முயற்சித்தால் வீடுகளில் நாங்கள் செய்து கொள்ளலாம்.
பெரிய ஒரு தொழில் முயற்சியாகவும் நாங்கள் மேற்கொள்ளலாம், தொழில் முயற்சியாகவும் நாங்கள் வெற்றியும் மேற்கொள்ளலாம். பாருங்கள், ஒட்டுதல், வகை வகையான தாவரங்களை, ஒரே குல வகையான தாவரங்களை ஒட்டி நாங்கள் நன்கு பலனை பெறலாம். இதுக்கு எந்த விதமான காசும் செலவழிக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் நேரம் முயற்சி எடுக்கப்படும். கத்தரியில் தக்காளி பழம் ஒட்டுறதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், விளாத்தி மரத்தில் எலும்பிச்சை தோடை ஒட்டுறதுன்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எல்லாம் இப்பொழுது கைவிடப்பட்டு விட்டது, கைவிடப்பட்டு விட்டது. சரியோ? ரைட். சரி, பாருங்கள், இதில் ரெண்டு வெவ்வேறு தாவரங்கள் ஒரு தாவரமாக ஒன்றாக்கப்படுகின்றமை. மாமரத்தில் ஒட்டுறது, பிளாமரத்தில் ஒட்டுதல். பாருங்கள், இப்போ இங்கே நாங்கள் அடிப்படை விஷயம் தான் சொல்ல போகிறோம். இங்கே பாருங்கள், தொடர்ந்து ஒன்றாக்கப்பட்ட தாவரம் தொடர்படுத்தப்பட்ட ரெண்டு பெற்றோர் தாவரங்களது சிறந்த பண்புகளை கொண்டதாக செயல்படும். என்ன தாவரம்? ஒரு மேற்கில் வந்து நல்ல வகையான பழங்களை தரக்கூடியதாக இருக்கும். மண்ணுக்குள்ள தாவரம் நல்லா விருத்தி அடையக்கூடிய அங்குரத்தோடு நல்லா விருத்தி அடைஞ்சு மண்ணுக்குள்ளே சென்று கனி உப்புக்கள் நீரை நன்றாக உறிஞ்சி கொள்ளக்கூடியதாக இருக்கும். தாய் தாவரம் மேலே உள்ள தண்டு பகுதியை மழை பெய்கிற பொழுதோ காற்று வீசுகிற பொழுதோ சரிஞ்சு விடாமல் உறுதியாக வச்சிருக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். சரியோ? பாருங்கள், இங்கே பாருங்க, ஒட்டுக்கட்டையினால் வேத்தோதி வழங்கப்படும். பாருங்க, ஒட்டுக்கட்டை மண்ணுக்குள்ளே இருக்கிற போது முக்கியமாக கத்தரி, விளாத்தி மரம், விளாம்பழம் வேர் நல்ல ஆழமாக ஊடுருவி செல்றது. பாருங்க, ஒட்டுக்கிளை மற்ற தாவரத்தினால் வழங்கப்படும். உதாரணம் ரோஜா, நல்ல வளவகை, தனி ரோஜா மட்டும் போட்டிருக்கிறார், ரெண்டு அலங்காரத்தை தான் படிக்கிறோம். விவசாயம் என்று சொன்ன வேண்டால் நாங்கள் மிச்ச உதாரணங்களை படித்துக் கொள்வோம். மாமரம், பிளாமரம், தக்காளி பழம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த ஒட்டுதல் முறை, நான் சொன்ன முந்தைய பாரம்பரிய முறையில் பில்லொட்டு, நாவொட்டு, ஆப்பொட்டு என்று கணக்க முறைகள் இருந்தது. இப்பொழுது அந்த ஒட்டுதல் முறையை செய்யக்கூடியவர்கள் நான் நேக்கையில் எங்களோட ஊர்களில் இருக்கணுமோ, எங்களுடைய கிராமங்களில் இருக்கணுமோ தெரியவில்லை. ஆனால் இப்படி ஒரு இந்த வில்லொட்டு முறை ஒன்று முறை காணப்படுது. பாருங்கள், எப்படி என்று பாருங்கள், ஒட்டுதலில் ஒட்டுக்கட்டையும் ஒட்டு முளையும் தொடர்படும் சந்தியில் ரெண்டினது மாறுலியங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்டு பொருந்திக்கொள்ளும். ரெண்டும் ரெண்டு தாவரங்களும் ஒரே குல வகையாக இருக்கணும், ஒரே வகையான தாவரங்களாக இருந்தால், ஒரே குடும்ப வகை தாவரங்களாக இருந்தால் விரைவாக ஒட்டிக்கொள்ளும், விரைவாக ஒட்டிக்கொள்ளும். சரிதானே? பாருங்கள், இங்கே தொடர்பட்டு ஒட்டிக்கொள்ளும், பொருந்திக்கொள்ளும். பொருந்தக்க என்ன நடக்குது? டெண்டனுடைய மாறுலியங்களும் வந்து பொருந்தவணும். முக்கியமாக உங்களுக்குலாம் கொடுக்கும் மாறுலியங்கள் பொருந்தினா உங்களுக்கு தெரியும் என்ன செய்யும், கலநிலையங்கள் தோற்றுவிக்கப்படும். அப்போ ரெண்டினுடைய கலநிலையங்களும் தோற்றுவிக்கப்பட்டால் கலநிலையத்தினுடான கடத்தல் தொடர்படுத்தப்படும். இதுதான் அந்த நுட்பமான விளக்கம். வெட்டி ஒட்டும் பொழுது டெண்டனுடைய மாறின, அப்போ அங்கே ஒரு திணிவு, ஒரு கலத்திணிவு, கலோஸ் ஒன்று திண்மத்தின் இட புடைக்கிறபடி எங்கள் பெருக்கம் அடைந்து ரெண்டு தாவரங்களையும் இணைத்து வச்சிருக்கிற பொழுது, ஒட்டு வச்சிருக்க பொழுது பாருங்கள், ஒட்டு முளையினது வேர்பகுதி துண்டிக்கப்படும். துண்டிக்கப்படுற பொழுது ஒட்டுக்கட்டையிலிருந்து அதுக்கு வேண்டிய நீரும் கனி உப்பும் கடத்தப்படும். பிறகு அதனுடைய பகுதியாகவே அவை மாறிவிடும். பிறகு இந்த ஒட்டுக்கட்டையினுடைய அங்குரப்பகுதி துண்டிக்கப்படும், துண்டிக்கப்படும் போயிடும். ரைட். இதுதான் அந்த அடிப்படை. இது நீங்கள் எங்கும் சென்று பார்வையிடலாம். பாருங்கள், முதலில் கலோஸ், பாருங்கள், வியத்தமடையாத புடைக்கிற விளைய கலங்களின் திணிவு, திணிவு. சரியா? பாருங்கள், ஒட்டுக்கட்டைக்கும் ஒட்டுமுளைக்கும் இடையில் உருவாகி பின்னர் தொடர்ந்து செயற்படும், தொடர்ந்து செயற்படும். ரைட். ரசீனியா, பிகோனியா, இலையழகு தாவரங்கள், வெட்டப்பட்ட பூக்கள், அந்துரியங்கள், ஓக்கிட்டுகள், ரோசாக்கள் எல்லாம் இவ்வாறு ஒட்டப்படுறதை நாங்கள் பார்க்கலாம். எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், தன் வெளிநாட்டில் தனக்கு என்ன வேண்டும், தனக்கு ரோசா தோட்டத்தில் அரும்பொட்டுதெல்லாம் தனக்கு வேலை. அப்போ கேட்டேன் நான், அவர் பேட்டி கண்டேன், எத்தனை அரும்பொட்டுகள் உண்டு? 75% அரும்பொட்டுகள் சரியாக வரும், மிச்சம் 25% பிழைச்சி போயிடும். இப்போ அது ஒரு வகையில் கைப்பரிச்சியம், கைப்பரிச்சியம். அப்போ ஒரு ஒரு செடியில் ஒவ்வொரு நிற பூக்களை தோற்றுவிச்சால் அதை சாடியில் வச்சால் பார்க்க எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள்லாம் படிப்படின்னு படித்து பொட்னி படித்து ஜுவாலஜி படித்ததான் ஒழிய ஏட்டு சுரைக்காய் கரைக்குதவாதன்றது போல எங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கலான அனுபவம் எங்கள்கிட்ட இல்லை. இங்கே பாருங்கள், ஒட்டுதல் முறை படம் காட்டப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், அணுகொட்டுதல், ஏ சைட் அப்ரோச் அங்கே தந்திருக்கேன் பாருங்கள். ரைட். அணுகொட்டுதல், அணுகுதல், கிட்ட கிட்ட கொண்டு வரது,
படிமுறைகள் பாருங்கள். முதலில் வெவ்வேறு கொள்கலங்களில் காணப்படும் தாவரங்கள் அல்லது ஒட்டுக்கட்டையும் ஒட்டுக்களையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்படுத்தப்படும், ஒன்றுடன் ஒன்று தொடர்படுத்தப்படும். ஒரே வகையான குல வகையாக இருக்கணும். மாங்கட்டையும் பிளாக்கட்டையும் மட்டும் அவன் கேட்கப்படாது. உங்களுக்கு தெரிய வேணும், ஒரு விதத்தில் தாவரங்களை மேற்கொள்ள முடியாது. அதை விளங்கி கொள்ளணும். ஏன் அங்கே மாறலி கட்டும் சிறுகட்டு மாறலியும் இல்லை, கட்டு மாறலியும் இல்லை, மாறலியும் இருக்கணும். ஒரே வகையானதுன்னு சொன்னால் ஒரே வகையான இலை அமைப்பை கொண்டிருக்கும். பாருங்கள், இது பாருங்கள், தொடர்படுத்தப்படும். ஒட்டுச்சந்தி பூர்த்தி அடைந்த படம் பாருங்கள். புள்ளியிடப்பட்ட தாவரம் ஒட்டு முளையையும் பாருங்கள். புள்ளியிடப்பட்டதான் ஒட்டு முளை, புள்ளியிடப்படாதது ஒட்டு கட்டையும் காட்டுகிறது. இங்கே பாருங்கள், ரெண்டு தாவரம், ரெண்டு தாவரம் வெவ்வேறு சாடிகளில் வளர்ந்த ஒரே குல வகையை சார்ந்த தாவரங்கள், தாவரங்கள் ரெண்டும் அருகாருகாக கொண்டுவரப்பட்டு பாருங்கள், ரெண்டும் வெட்டப்பட்டு அந்த மேற்றோல் மேற்பட்டை கிளியப்பட்டு அதன் மாறிலியங்கள் பொருந்த செய்யப்பட்டிருக்கிறது, பொருந்த செய்யப்பட்டிருக்குது. பிறகு பாருங்கள், அந்த ஒட்டு முளையினுடைய வேர்பகுதி, அங் வேர்பகுதி துண்டிக்கப்பட்டிருக்கு, துண்டிக்கப்பட்டிருக்கு. பிள்ளைகளே, இப்பொழுது நாங்கள் பிரயோக உயிரியல்ல முதல் தேர்ச்சி மட்டம் இரண்டு வரையும் பார்த்துருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் மூன்றாவது தேர்ச்சி மட்டத்துக்கு போகிறோம். ஒவ்வொரு தேர்ச்சி மட்டமும் அஞ்சு அஞ்சு பாட வேளைகளை உரியது. அப்போ நாங்கள் பத்து பாட வேளை முடித்திருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது பத்திலிருந்து பதினொன்றிலிருந்து பதினஞ்சாவது பாட வேளை வரை நாங்கள் செல்லுகின்ற பார்க்க போகின்ற உணவு நற்காப்பும், அந்த உணவு நற்காப்போடு நாங்கள் அதோடு தொடர்புட்ட விடயமாக விவசாயத்தில் அறுவடை, அறுவடையை பற்றியும் நாங்கள் இங்கே சற்று பார்க்க இருக்கிறோம். சரி, இப்போ முதலாவது நாங்கள் பார்த்து கொள்வோம். பாருங்கள், நாளாந்த வாழ்வில் வெற்றிகரமான பிரயோகங்களுக்காக உணவு நற்காப்பும், பாருங்கள், உணவு நற்காப்பு ஒரு பகுதி. ரெண்டாவது, அறுவடைக்கு பின்னான இழப்புகள் பற்றிய அறிவை பயன்படுத்துவர். எல்லாரும் வாழ்வது எங்கிட்ட வந்து வயிற்றுக்காக தான். அப்போ அந்த அதில் உணவு தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு எல்லாருக்கும் உணவு தான் முக்கியம். அந்த உணவை நாங்கள் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்கிற பொழுது, சில காலத்தில் நாங்கள் உணவை கூடுதலாக உற்பத்தி செய்வோம், உற்பத்தி செய்து மிஞ்சி எஞ்சிய காலத்தில் அந்த உணவை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பயன்படுத்துவோம், பயன்படுத்த வேண்டும். அந்த உணவு நட்காக்கப்பட வேணும். ஏன் நட்காக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும், நாங்கள் மைக்ரோவேஜில் படிச்சிட்டோம். ஒன்று என்ன நடக்கும், பாக்டீரியா ஃபங்கஸ் போன்றவற்றினால் அவை பழுதடையும், சேதாரமடையும், நோய்களில் எங்களுக்கு அதற்குனூடாக எங்களுக்கு பரப்ப முயற்சிக்கும், பூச்சிகள் போன்றவற்றினால் அவை சேதாரப்படுத்தப்படும். இப்போ கஷ்டப்பட்டு நாங்கள் உணவு உற்பத்தி செய்து அவற்றை பூச்சிகளுக்கோ ஃபங்கஸுக்கோ பாக்டீரியாவுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் அவற்றை உற்பத்தி செய்யப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ உணவே, உணவு நற்காப்பு என்பது முக்கியமான ஒரு செயல்பாடு எங்களோட வாழ்க்கையில். நாங்கள் உணவை உற்பத்தி செய்கிறது மட்டுமல்ல, உற்பத்தி செய்யப்பட்ட உணவு நற்காக்கப்பட வேண்டும். அந்த உணவு நற்காப்பில் பாருங்கள், உற்பத்திக்கு பிறகு வருகிற அறுவடைக்கு பின்னால், உற்பத்திக்கு பிறகு வர அறுவடை, அறுவடைக்கு பின்னான இழப்புகள், இழப்புகள் இழப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கோ. நெல்லை கொண்டே அறுவடை செய்து கொண்டே வீட்டை கொண்டே மூடியை அடுக்கினால் என்ன நிகழும், பூச்சிகளினால் வெட்டி சேதப்படுத்தப்படும், கொறியூர்கள் வெட்டி சேதப்படுத்தப்படும், ஃபங்கஸ் தொற்று அடையலாம், இப்படியான சேதங்கள் எங்களுக்கு ஏற்படும். அப்போ அவற்றிலிருந்தும் நாங்கள் அந்த உணவை கஷ்டப்பட்டு உற்பத்தி ஆக்கின உணவை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது தன்மையும் எங்களுக்கு இருக்கிறது, பொறுப்பும் இருக்கிறது. ரைட். இப்போ முக்கியமாக நாங்கள் அதான் நாங்கள் உங்களோட தலையங்கம் தரப்பட்டது, உணவு நற்காப்பினது முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம். முக்கியத்துவம் உணவு, இப்போ நாங்கள் உணவை பற்றி பார்ப்போம். சரி பாருங்கள், பொருத்தமான நற்காப்பு முறைகளை பயன்படுத்தி நற்காப்பு செய்யப்படாத பட்சத்தில் பெரும்பாலான உணவு வகைகள் பழுதடையும், பெரும்பாலான உணவுகள் பொருத்தமான முறை, அது ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கிறது, ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கிறது. அந்தந்த முறைகளை நாங்கள் இலகுவாக பயன்படுத்தக்கூடிய உணவு நற்காப்பு முறைகள் எங்களுடைய பாரம்பரியமாகவும் இருக்கிறது. அப்போ நாங்கள் அவற்றை இப்போ ஒன்று ஒன்றாக பார்க்க போகிறோம். பாருங்கள், உணவு நற்காப்பு மூலம் குறிப்பிட்ட கால அளவுக்கு உணவை களஞ்சியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்ட காலம் ஏறக்குரிய ஒரு வருஷம் வரையும் நாங்கள் உணவை நட்பாதுகாத்து வச்சிருக்கலாம். பாருங்கள், உள்ளவங்க உறுதி செய்யும். பாருங்கள், சில பருவங்களில்
மிக அளவில் சில உணவு வகைகள் கிடைக்கக்கூடியதாக உள்ளது. எது? நெல். நெல் மிக அளவில் எங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், சில பேருடைய மிக அளவு அதிகரிக்க நெல்லை கொண்டு விற்பனை செய்வார்கள். தங்களுக்கு வருஷம் பூராக அடுத்த அறுவடைக்கு வரும் வரை தங்களுக்கு தேவையான நெல்லை வச்சுக்கொண்டு மிச்சத்தை கொண்டு விற்பனை செய்வார்கள். அது மாதிரி தான் தோட்டத்தில் விளையிற மரக்கறிகளும் அவ்வாறு தான், தங்களுக்கு தேவையானதுக்கு வச்சுக்கொண்டு மிச்சத்தை கொண்டு விற்பனை செய்வார்கள். ரைட். சில உணவுகளை எங்களால் தொடர்ந்து பாதுகாக்கிற கஷ்டமாக இருக்கும். பாருங்க, மிக மிக பொருத்தமான முறைகளை பயன்படுத்தி பின்னர் பயன்படுத்தி கொள்ள நட்காப்பு செய்யப்பட்டு சேமிக்கப்படும். இப்போ வீட்டில் வைக்கிற நெல்லுக்கு என்ன செய்கிறார்கள்? சில பேர் சில பூச்சி மருந்துகளை விசிறுகிறார்கள். மூடைக்கு மேலால் வெப்பமில்லையை பயன்படுத்துகிறார்கள், புகையை ஊட்டுகிறார்கள். இப்படியான ஒவ்வொரு முறைகள் கை கொள்ளப்படும். அது அவரவரும் கிராமத்து கிராமம் சில முறைகள் வேறுபடும். பாருங்கள், நற்காப்பு மூலம் உணவில் ஏற்படும் இழப்பை குறைத்து மனித நுகர்வுக்காக பாதுகாத்தல். ஏன் நாங்கள் நற்காப்பு செய்யணும்? இதுதான் உள்ள பிரச்சனை. பாருங்கள், உணவு நற்காப்பு, ஃபுட் ப்ரிசர்வேஷன். உணவு நற்காப்பு என்றால் என்ன? இதுதான் முக்கியமாக பார்க்கணும். உணவு நற்காப்பு என்றால் என்ன? பாருங்கள், உணவின் தரம், உணவின் தரம், உண்ணத்தகவு, உண்ணக்கூடிய தன்மை, போஷணை பெறுமானம், குறைபடுதலுக்கான காரணமான பழுதடைதலை தாமதிக்க செய்கின்ற அல்லது நிறுத்துகின்ற, உணவை பரிகரிக்கின்ற, கையாளுகின்ற ஒரு செய்முறை. தன் உணவின் தரம், உண்ணத்தகவு, போஷணை பெறுமானம் மாற்றமடையக்கூடாது. சரிதானே? பாருங்கள், குறைபடுதலுக்கு காரணமான உணவு பழுதடைதலை தாமதிக்க செய்கின்ற, உணவு பழுதடைதலை தாமதிக்க செய்கின்ற அல்லது நிறுத்துகின்ற, உணவை பரிகரிக்கின்ற, கையாளுகின்ற செயல்முறை. சரி, உணவு பழுதடைதலை முக்கியமாக பாருங்கள், நாங்கள் மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கிறோம். முக்கியமாக நுண்ணங்கிகள் துரிதப்படுத்தும், கண்ணுக்கு தெரியாத நுண்ணங்கிகள், முக்கியமாக பாக்டீரியா ஃபங்கஸ். பழுதடைதலுக்கு முன்னதாக பொருத்தமான தொழில்நுட்பங்கள் நாங்கள் பயன்படுத்துகிறோம். பழுதடைதலுக்கு முன்னதாக அவை பழுதடையாமல் இருப்பதற்கான தொழில்நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். பாருங்கள், இது தேவையற்ற இழப்பினை தடுக்கும். தேவையற்ற இழப்பு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், பிஸ்கெட், பான் போன்றவை ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்குள்ள வச்சுருந்துருவோம், சாப்பிட்ருவோம். சரியோ? பிஸ்கெட் நீண்ட காலம், குறிப்பிட்ட காலம், மாதக்கணக்கில் தந்திருப்பார்கள். உற்பத்தியாக இப்போ எல்லா உணவுப் பொருட்களுக்கும் உற்பத்தியான தேதி, பயன்படுத்தக்கூடிய காலம் என்றெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வச்சுருந்தால் பாக்டீரியா ஃபங்கஸ் தொற்றில் ஏற்பட்டு அவற்றை நாங்கள் உட்கொள்கிற பொழுது எங்களுக்கு சில நோய்கள் ஏற்படும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரைட். பாருங்கள், மனித குடித்தொகைக்கான உணவு தேவையை ஈடு செய்யும், குடித்தொகைக்கு தேவையான உணவை வெற்றி ஈடு செய்யக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், பொருத்தமான குற நிரப்புகை மற்றும் பதனிடுதல் முறைகளை பயன்படுத்தி தரம் குறைந்த பதனிடப்படாத உணவு வகைகளை பெரிதும் போஷண பெறுமதி வாய்ந்த உணவு வகைகளாக ஆக்கலாம். உணவு நற்காப்பு முறை மூலம், சரி, தரமான உணவுகளாக நாங்கள் வெற்ற மாற்றமடைய செய்யலாம். அது தொழில்நுட்ப அறிவு, உணவு நற்காப்பு முறை மூலம் மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவாக, விலங்குகள் சாப்பிடக்கூடிய உணவை கூட மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவாக மாற்றி அமைக்கலாம். சரி, பாருங்கள், மனித நுகர்வுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதி உணவு பதிலிடப்படும் முறைகளால் விலங்கு உணவாக பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களில் இப்பகுதியையும் உணவு நற்காப்பு முறைமைகள் காரணமாக மனித நுகர்வின் பொருட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். விலங்கு உணவு முக்கியமாக நான் கேள்விப்பட்டேன், இவ்வளோ தூரம் சரியோ புள்ளையோ தெரியவில்லை. எங்களுடைய பின்னாக்கு, ஆடு மாடுகளுக்கு நாங்கள் பின்னாக்கு வைக்கிறோம், அந்த உணவை ஏதோ ஒரு வகையில் பரிகரிப்புக்கு உள்ளாக்கி, தேங்காய் உணவு தானே, தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம், தேங்காய் சக்கை, அதை ஒரு பிஸ்கெட் மாதிரியான உணவாக மாற்றுகிறார்கள். பாருங்கள், விலங்கு உண்ணக்கூடிய உணவை. சரியோ? பாருங்கள், தரம் குறைந்த உணவையும் சேதன கழிவுகளையும் பக்க விளை பொருட்களையும் குறநிரப்பு செயற்பாடுகள் மூலம் விலங்குணவாக மாற்றி பயன்படுத்தி கொள்ளலாம்.
சரியா பாருங்க திருப்பி தரம் குறைந்த உணவு மனிதர்கள் உண்ண முடியாத தரம் குறைந்த உணவு சேதன கழிவுகள் சேதன கழிவுகள் பக்க விளைபொருட்களை குறநிரப்பு செயற்பாடுகள் மூலம் விலங்கு உணவாக மாற்றி நாங்கள் அவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம் சரி இப்போ நாங்கள் உணவை உற்பத்தி செய்தாகிவிட்டாயிற்று நாங்கள் உணவை தொற்று நுண்ணங்கிகளால் சொன்ன பாக்டீரியா ஃபங்கஸால் தொட்டாதவார் ஏனென்றால் இந்த அங்கிகள்லாம் உணவை பழுதடைய செய்கின்ற காரணிகள் முக்கியமான காரணிகள் அப்போ இவற்றை நாங்கள் இவற்றின் மூலம் இவ்வாறு உணவை பழுதடையாமல் செய்யலாம் என்றதுக்கான தத்துவங்கள் இருக்கிறது உணவை பழுதடையாமல் செய்கிறதுக்கான தத்துவங்கள் நட்காப்பு தத்துவங்கள்னு சொல்கிறோம் என்னென்ன மாதிரியான தடுக்கலாம் ஒன்று பாருங்கள் சுவாதாரமான கையாளர்கள் சுவாதாரமான கையாளர்ன்றா என்ன ஒன்று நாங்கள் உணவை வச்சிருக்கிற அது உணவு தயாரிக்கின்ற பாத்திரங்கள் சுத்தம் மிகச்சுத்தமாக இருக்க வேண்டும் மிகச்சுத்தமாக இருக்க வேணும் நாங்கள் அந்த உணவை வச்சிருக்கிற அறை எங்களோட அறை ரூம் வந்து மிக சுத்தமானதாக இருக்க வேண்டும் அடுத்தது நாங்கள் கையால் அலைகிற பொழுது அவற்றுக்கான உபகரணங்களை பயன்படுத்தும் கரண்டி போன்றவற்றை பயன்படுத்தணும் அல்லது கை என்று சொன்னோம் கை நகங்களெல்லாம் வெட்டப்பட்டு சுத்தமாக இருக்கணும் க்ளவுஸ் க்ளவுஸ்களை பயன்படுத்தி உணவை நாங்கள் கையாளல் செய்ய வேண்டும் இப்போ பாத்திரங்கள் அதாவது உபகரணங்கள் உணவை நெட்காப்பு செய்கிறதுக்கான உபகரணங்கள் எல்லாம் மிக சுத்தமான முறையில் கிருமி அளிக்கப்பட்ட நிறையில் இருந்தால் தான் உணவு பாதுகாக்கப்படும் அடுத்ததாக பாருங்க ரெண்டாவது சொல்கிறோம் வந்து உணவு கொண்டு செல்ல டிரான்ஸ்போர்ட் உணவு கொண்டு செல்லும் பொழுது திறந்த பாத்திரங்கள்லையோ திறந்த வாகனங்கள்லையோ வெற்றி நாங்கள் கொண்டு செல்லக்கூடாது அவங்களுக்கு தெரியும் ஒரு பேக்கர்லேருந்து இன்னொரு கடைக்கு பான் கொண்டு போகிற பொழுது எல்லாம் பொழுத்தின் பேக்கால் சுற்றி கட்டி கொண்டு போனோம் முந்தி எல்லாம் திறந்த அப்படி கொண்டு போனார்கள் சிலரில் பான் விழுந்து ரோட்லேயும் விழும் தூக்கி அதை பற்றி பற்றி கொண்டு போவாங்க எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது அப்போ கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது உணவு பாருங்கள் நன்ற பாதுகாப்பான முறையில் மூடி கொண்டு போகப்படணும் தேநீர் கடைகளில் முந்தியெல்லாம் திறந்த அலுமாரிக்களை வச்சுருந்தார்கள் இப்படி தான் உங்களுக்கு தெரியும் கண்ணாடி அறைகளுக்குள்ள கண்ணாடி பெட்டிகளை வைக்கப்படுகிறது வெறும் கையால் எடுக்க முடியாது சுகாதாரம் பாருங்கள் எல்லாம் பொசப்ஸ் பயன்படுத்தப்பட வேணும் இதெல்லாம் உணவு நட்காப்பு திட்டத்துக்குள்ளே வருது கிடக்கிட வந்து சுகாதார பரிசோதகர்கள் வந்து கடையை பரிசோதிக்கிறார் சுத்தமான முறையில் உணவு பாதுகாக்க வச்சிருக்கப்பட்டிருக்கிறதா எல்லாம் உணவு பாதுகாப்பு திட்டத்துக்குள்ளே வருகிறது சரிதானே ரைட் சரி அப்போ சுகாதார முறையான கையாளர்கள் கொண்டு செல்ல இடத்துக்கிடம் கொண்டு செல்லப்படும் பொழுது உணவுகள் மூடப்பட்ட அறையில் பேக் பண்ணப்பட்ட முறையில் பொலித்தீன் பேக்கால் பேக் பண்ணப்பட்ட முறையில் இவைகள் கொண்டு செல்லப்பட வேண்டும் ரைட் அடுத்த வாரங்க களஞ்சியப்படுத்தல் களஞ்சியப்படுத்தல்னு சொன்னோம்டா என்ன நாங்கள் அளவுக்கு அதிகமான உணவு உற்பத்தி செய்கிறோம் ஒரு நேரத்தில் அந்த உணவு விற்பனையாகும் வரை அல்லது உண்ணப்படும் வரை அவை பாதுகாப்பாக வச்சிருக்கப்பட வேணும் அப்போ அறை ஸ்டோர் எப்படிப்பட்டதாக இருக்கும் உங்களுக்கு தெரிய வேண்டும் சில உணவுகள் பழுதடைஞ்சு விடும் அப்போ எனவே நாங்கள் குளிரூட்டிகளை வைக்கிறோம் மிக குளிரூட்டிகளை வைக்கிறோம் களஞ்சியப்படுத்தல் தொற்று அடையாத வகையில் அறைகள் பூட்டப்பட்டு தூசிகள் படையாத வகையில் உணவு பாதுகாக்கப்பட வேண்டும் தூசிகளுக்கு கூட அவங்களுக்கு தெரியும் பாக்டீரியா ஃபங்கஸ் தொற்று இலியான்கள் வீட்டிலியான்கள் அது நோய்காவி நோய்காவி அப்போ இந்த களஞ்சியப்படுத்தல் முறைகளும் மிக நன்கு பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் இதன் மூலம்தான் நாங்கள் சாப்பிடுகின்ற உணவுகள் பாருங்கள் தத்துவம் சுகாதாரமான கையாளர்கள் கொண்டு செல்லல்கள் களஞ்சியப்படுத்தல் இந்த மூன்று முறையை நாங்கள் முதல்ல கடைப்பிடித்த பிறகு நாங்கள் உணவு நட்காப்பினது மூன்று அடிப்படை தத்துவங்களுக்கு நாங்கள் வருவோம் பிள்ளைகளே இதுவரை நேரமும் நாங்கள் தேச்சி மட்டம் ரெண்டாவதனுடைய ரெண்டு பகுதி இளைய வளர்ப்பும் அலங்கார தாவரங்கள பெருக்கத்தையும் நாங்கள் பார்த்தோம் அதற்கு பின்னால் உள்ள உணவு நட்காப்பு தத்துவம் அறுவடையின் பின்னான தொழில்நுட்பம் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுவரை வரை உங்களிடமிருந்து குறுகுற நிகழ்ச்சியினூடாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்